ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நாம வீட்டில் எறும்புகள் வராம இருக்க வீட்டில் இருக்கிற நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே எப்படி எறும்புகள் வராம தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சமையல் அறையில மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள எந்த இடத்துல எறும்புகள் இருந்தாலுமே அதை அகற்றுவதுங்கிறது மிகவும் சிரமமான விஷயமா தான் இருக்கு. வீட்டை சுத்தப்படுத்தினாலும் சில நாட்கள்ல எறும்பு மறுபடியும் வந்து விடுது இல்லையா? அதுலயும் சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல இது குறித்து கூடுதலாகவே கவனம் செலுத்த வேண்டும். எறும்புகளால உணவுப் பொருட்கள்ல சால்மோனல்லா கிருமிகள் பரவ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இதனால நமக்கு நோய்களும் வரக்கூடும். அவற்றை அழிக்க உங்கள் சமையல் அறையில உள்ள பொருட்களே போதுமானது. இந்த எறும்புகளை வீட்டில் இருக்கும் சில பொருட்களை கொண்டே விரட்டி அடிக்கலாம். மேலும் இந்த இயற்கை பொருட்கள் அனைத்தையுமே எந்த ஒரு தீங்கையுமே நமக்கு ஏற்படுத்தாது. இன்றைய காலகட்டத்தில் எறும்புகளை அழிக்கிறதுக்கு சில ஜாக்பிஸ் மருந்துகள் அது இதுன்னு நிறைய இருக்குதுங்க. ஆனால் அது எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லையா? சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அது பாதிப்பை தான் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே இயற்கையான முறையில் எறும்புகளை விரட்டுவதற்கான வழிமுறைகள் தாங்க. ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் நீரை சரிசமமாக கலந்து அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எறும்புகள் மொய்க்கும் இடத்துல தெளித்தாலே எறும்புகள் அழிந்துவிடும். மசாலா பொருட்களான மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பட்டைத்தூள் மற்றும் உப்பு ஆகியவற்றையெல்லாம் கலந்து எறும்புகள் வரும் இடத்துல தெளித்தாலே எறும்புகள் வருவதையும் தடுக்கலாம். எறும்புகளை கொள்வதற்கு உதவும் பொருட்களில் ஒன்றுதான் வெள்ளரிக்காய். அதற்கு வெள்ளரிக்காயை எறும்புகள் வரும் இடத்துல வைத்தாலே போதுங்க, எறும்புகளை வராமலே தடுக்கலாம். புதினாவை உலர்த்தி அதனை பொடி செய்து அவற்றை எறும்புகள் வரும் இடங்களில் ஜன்னல் கதவுகளில் மற்றும் வீட்டின் மூலைகளில் உள்ள ஓட்டைகள்லையும் தெளிக்கணுங்க. அப்படி தெளிச்சோன்னாலே எறும்புகள் வரவே வராது. பேக்கிங் சோடாவோட சரிசமமான அளவு சர்க்கரையை சேர்த்து கலந்து அதனை எறும்புகள் வரும் இடத்துல தூவினாலே எறும்புகள் அவற்றை சாப்பிட்டு விட்டு இறந்துவிடும். இது மிகவும் சிறப்பான ஒரு எறும்பு கொல்லி பொருள் தாங்க. அதற்கு எறும்புகள் உள்ள இடத்துல டால்கம் பவுடரை தூவி விட வேண்டும். இந்த வாசத்துக்கே எறும்புகள் வராதுங்க. சர்க்கரை டப்பாவில் ஒரு 12 கிராம்புகளை போட்டு வைத்தாலே எறும்புகள் சர்க்கரை டப்பாவிற்கு வராமல் இருக்கும். பூண்டுகளை தட்டி அதனை எறும்புகள் உள்ள இடத்தில் வைத்தால் நொடி பழுதுல எறும்புகள் அனைத்துமே மாயமாய் மறைந்துவிடும். எறும்புகள் மொய்க்கும் இடத்துல சிறிது எலுமிச்சை சாற்றினை ஊற்றினால் இனிமேல் எறும்புகள் வராமலே நம்ம தடுக்கலாம். அதுலேயும் வீட்டை மாப் கொண்டு துடைக்கும் போது எலுமிச்சை சாறு கலந்த நீரில் நனைத்து துடைத்தால் எறும்புகள் வருவதை அறவே தடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போராக்ஸ் பவுடரை எறும்புகள் உள்ள இடத்துல தூவியோ அல்லது சர்க்கரை நீரில் கலந்தோ தெளித்தால் எறும்புகளின் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம். பெப்பர்மெண்ட் எண்ணெய் எறும்புகளை ஒழிக்க மிகவும் சிறந்தது. 5 முதல் 10 சொட்டு பெப்பர்மெண்ட் எண்ணெயில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எறும்புகள் வரும் இடத்தில் ஸ்ப்ரே அடித்தால் எறும்புகள் வரவே வராது. எறும்புகள் வரும் இடத்தில் கிராம்புகளை வைத்தால் அதன் வாசனைக்கு எறும்புகள் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வழிமுறைகளை கடைபிடித்தால் எறும்புகள் அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வீட்டை அண்டாது. கெமிக்கலை யூஸ் பண்ணாம இது மாதிரி இயற்கையான பொருட்கள் மூலம் எறும்புகளை விரட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.